गजाननम भूतगणाधिशेविदम कवित्तजम भूतपरक्षारभक्षितम उमासदम जोग विनाशकारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते वेल्वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். மாங்காடு கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர், சார் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு, நீங்கள் சொல்லி இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ரெகுலராக வந்துட்டுருக்கோம், மாங்காடுங்கிறது பிரசித்தி பெற்ற ஆலயம், அதை சொல்லி போக வேண்டியதே கிடையாது, ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து முந்தைய காலத்திலாம் பார்த்துட்டு ஒரு நாள் வரும், சில நேரம் வரமாட்டோம், ஆனால் இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, நிறைய பேர் சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதுவும் ஆலய விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்குன்னு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம்னே சொல்லலாம், ஆன்மீக தகவல். சரி, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்குறோம். 9/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம், புரட்டாசி மாதம், 22ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி ஏகாதசி, இரவு 7:26 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி, துளசி கௌரி விரதம், துளசியம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு விசேஷகரமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை படிக்கிறது, அஷ்டகத்தை படிக்கிறது, துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாளுடைய புனர் பூஜை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். இந்த 9 நாட்கள் ரொம்ப சிறப்பாக நவராத்திரியை வழிபட்டேன். பெண்கள் பார்த்துட்டால்னா கொழு வச்சு வழிபடுறது, அல்லது கொழு வைக்கலை அப்படின்னா கோயிலில் போய் கொழு வச்சு சுவாமியை கும்பிடுறது, வீட்டில் கலசம் வச்சு வழிபடுறது போன்ற பல்வேறு அற்புதமான காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணல். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடினேன். அது மட்டும் இல்லாத விஜயதசமி, நிறைய பேர் குழந்தைகளை அற்புதமாக கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துருப்பேன், பாடசாலையில் சேர்த்துருப்பேன். இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் நடந்த இந்த 9 நாட்கள் அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இனி இந்த வருஷம் பூக்க உங்களுக்கு விசேஷமான பலன்களும் நினைச்ச காரியங்கள் பூரா நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் பார்த்துட்டுன்னா புனர் பூஜைன்னு சொல்லுவாள், இல்லை அந்த கொழுலாம் வச்சுருந்தாருன்னா தீபாவனை காமிச்சு சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணி கொஞ்சம் வடக்க பார்த்து நிகழ்த்தி வச்சு இந்த தினத்தில் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகிறதுக்காக நம்ம எடுத்து வைப்போம். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷம், இதே நாளண்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மாலையாக சாத்தி போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏகாதசி விரதம் யார் இருக்காளோ அவளுக்கு பூரா திவ்யமான தரிசனத்தை பகவான் தருவார்னு சொல்லலாம். பகவானை வேண்டினா போதும், ஒரு பெரிய அதிசயம் எங்கே போனாலும் நடக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம். தேதி பார்த்துட்டோம்னா 9ஆம் தேதி, அதிர்ஷ்டமான தேதியும் கூட, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான அதிர்ஷ்டமான தேதி. பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள். புதன்கிழமை சில நல்ல காரியங்களை ஹோரை பார்த்து செய்யுங்க, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி. இன்றைய நிகழ்ச்சிக்குண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னா, நாளுக்குண்டான சிறப்புகள் தான். அடுத்து உங்கள் ராசி பலனை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு, நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சாதுரியமாக செயல்படுவேன். இது இப்படி பிளான் பண்ணலாம், இது பிளான் பண்ணால் அப்படி நடக்கும், அதை மாஸ்டர் பிளான் போட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடியதாக இருக்கும். யாரேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் உங்ககிட்ட கேட்குற மாதிரி வச்சுப்பேன். அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை, அந்த டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காரியத்தையும் ஈடுபடுத்தக்கூடாதாக இருந்துருப்போம். ஒரு கம்பெனியில் பெரிய பொறுப்புகள் ஏற்றக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதேபோன்று குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். சில லாபகரமான செய்திகள்லாம் காதில் கேட்கும், மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபார விஷயத்தை இன்றைக்கி பேசலாம், அது ரொம்ப உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். அதே மாதிரி யார் சத்ரு யார் நல்லவாங்கிறது ரொம்ப அழகாக தெரியப்படுத்திடும் வியாபாரத்தில், தொழில் ஸ்தாபனங்களில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ காமாட்சி அம்பாள் வழிபாடு, அதேபோல பகவதி அம்பாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பல நேரங்களில் பாராட்டுதல் வந்து குவியும், சில நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதல் குவியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. மாஸ்டர் டிகிரி படித்தவா திருப்பி பிஎச்டி படிக்கணும், பிஎச்டி படித்தவா
மேலும் ஆராய்ச்சி கல்வியில இன்னும் நிறைய போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அதுல பட்டயம் பெறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடிவு. பரீட்சையில ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் பெறுவேன். சில நேரம் யாராவது பேசிவிட்டானா அது மனதளவுல கவலைப்படுவேன், கொஞ்ச நேரத்துல இது மாறிடும், அப்படி திட்டினா திட்டிட்டு போட்டோம். இதுவே ஒரு பெரிய வளர்ச்சிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சினிமா துறையில இருப்ப வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தட்டி போன காரியம் திருப்பி கிடைச்சிடும். வயசாயிடுத்தே யார் வேலை கொடுக்க போறா அப்படின்னு வருத்தப்படுற எல்லாம் கவலையே படாதீங்க, வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள் சில காரியங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சின்ன சின்ன வேலை பண்ணும்போது அப்பப்போ லேசா அடிபடுறதும் நமக்கு இல்லை, குழந்தைகளை விட்டுட்டோம், அப்படியே வேற ஏதாவது கவனத்துல இருந்தோம், அது ஏதாவது போய் தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்காது. மிதுனராசி என்பர்கள் சற்று கவனமா இருக்கும், மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில விஷயங்களை கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல சற்று கவனம் என்பது தேவை. நிறைய காரியங்கள் முன் யோசனைப்படி செயல், நீங்க கனவுகள் பணிதமாகும், சுப கனவுகள், அதான் நல்ல கனவுகள் தான் உங்களுக்கு பணிதமாகும். தாய் தந்தையரோட ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்து பார்ப்பேன். ரொம்ப நாள் வரா கடன்கள் இன்றைய தினத்துல வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி புதிய தொழில் பற்றிய சிந்தனை, இந்த தொழில் மூலமான பார்ட்னர்ஷிப் போட்டு இது பண்ணலாமா தனித்து பண்ணலாமா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சுதான் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு ரொம்ப நாள் நினைச்சுட்டு கனவா யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம்லாம் நினைவுக்கு வந்து அது செயல்பாடுகள் பண்றதுக்குண்டானதா இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே ஒரு சில காரியத்தை நம்ம முடிச்சுட்டோம்னு வைங்களேன், மனசுல நிம்மதி வந்துடும், பா இந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதி வரும் இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில காரியத்துல நிம்மதி வந்துடும், ஆனா புதிய எந்த காரியமும் வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு அதை பண்ணிண்டா போதும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகரமான சில செய்திகள் உண்டு, குறிப்பா திருமண காரியங்கள், நிச்சயதார்த்தம், ஸ்ரீமந்தம், சகோதர சகோதரி கல்யாணம் போன்ற சுபமான காரியங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ள நாளா என்ற தினம் இருக்கும். அப்பப்போ அலைச்சல்கள் ஜாஸ்தியா இருக்கும், சிலதை யாராவது பேசினா உடனே எரிச்சல் கோபம் வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். கடகராசி என்பர்களுக்கு நீங்க யாராவது எரிச்சல் பட்டு உங்ககிட்ட பேசினா, யாராவது உங்களுக்கு டென்ஷன் தர அளவுக்கு பேசினா கொஞ்ச நேரம் சித்த எங்கேயாவது வெளியில போயிட்டு அப்படி நடந்துட்டு வந்துடும், அந்த கோபங்கள் உங்களுக்கு கம்மியாயிடும். இல்லைன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லிடுவோம், மனசை தேர்த்திடுவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள், உங்களை நல்லா மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீங்க அதே மாதிரி இருப்பேன். உங்களை யாராவது எதிர்த்து பேசினா திருப்பி அவளை எதிர்த்து பேசுவேன். உங்க கூட இருக்கிறவ உங்க அம்மா அப்பாவை பத்தி பேசினாலோ உங்க சொந்த பந்தத்தை பேசி பேசினாலும் நீங்க அவளை திருப்பி பேசுவது காரண காரணத்துவமே இருக்காது. இந்த கோபம் இருக்க பாருங்க அது நல்ல விஷயத்துக்கும் இருக்கு, அதே சமயத்துல கெட்ட விஷயத்துக்கும் இருக்கு, அதிகமா கெட்ட விஷயம்தான். ஆனா கோபித்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது, பேசினா பேசிட்டு போறோம், ஏதாவது தக்க சமயத்துல ஒரு சான்ஸ் வரும் அப்ப பேசிக்கலாம், நம்ம என்ன வெயிட் பண்ணலன்னா போதும், அதுக்கு ரிவெஞ்ச் கிடையாது இருந்தாலும் சொல்றேன். சிம்மராசி என்பர்களுக்கு வியாபாரத்துல அனுகூல்யம் உண்டு, வேலையாட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். புதிய கண்டுபிடிப்பு இருக்கு பாருங்க, அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த மத்த வாட்டு சொன்னாம நீங்க செயல்பாட்டில் ஈடுபடுத்தி அதை காண்பிச்சல்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிடும். நிறைய ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நான ஒரு ஆள் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா, வீடு கட்டுறது சம்பந்தமா, கல்யாண மண்டபம் கட்டுறது சம்பந்தமா போன்ற சுப விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நான். இன்றைய தினத்துக்குண்டான அற்புத எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்து போகும், ஏன்னா திருஷ்டி மாதிரி இருந்தாதான் பல காரியங்கள் வந்து நம்ம இன்னும் உத்வேகமா செய்வோம். அந்த மாதிரி சில நேரங்கள்ல லாபம், சில நேரங்கள்ல தடங்கள், ரெண்டுமே மாறி மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காலத்தை கழிக்கிறது ரொம்ப தவறுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம நமக்காக செயல்படணும், அடுத்த வாழ்க்காக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த காலம் வீணா போயிடும். மற்றவாளுக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு நம்ம நம்மளே ஏமாத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால யோசிச்சு சில காரியத்தை செய்யுங்க, அவசியம் அனாவசியம் பார்த்து சில காரியத்தை செய்யுங்க. இந்த நேரம் வரைக்கும் இது எடுக்கிறது இதனால என்ன ஆதாயம்ங்கிறத யோசிச்சு செஞ்சல்னா நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள், உங்களுக்கு தேவையான கிளாத்ஸு,
உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மத்தியானம் 3-4 வரைக்கும் சில நல்ல காரியம் நடக்கும். அந்த காரியத்தை செயல்படுத்தினா வெற்றி அடையும், இல்லை நல்ல யோசனைகள் இருக்கும், அந்த யோசனை பிரகாரம் செயல்பட்டல்னா வெற்றி அடையும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆதாயத்தோட பல காரியங்கள் நடக்கும். மனைவியின் வழியில, குழந்தையின் வழியில, அதே மாதிரி தாயார் வழியில, சகோதர சகோதரி வழியில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அவளுக்கு எதுனும் நல்லா நடந்ததுன்னா உங்களுக்கு நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வந்துடும். ரொம்ப சந்தோஷப்படுவேன், மன நிம்மதி பெறுவேன். வழக்குகள் இருக்கிறவளுக்கு வழக்குகள் இருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில முக்கியமான பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல துளாராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை மனசில் நினைச்சிட்டு இருப்பால் அது அப்படியே நடக்கும். நடக்கும்போது நான் நினைச்சேன் நடந்தது. ஒருத்தரை நினைப்பேல் அவ கால் பண்ணுவா, ஒருத்தர் நினைப்பேல் இவ இப்படிதான் பண்ணுவா, அதே மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். இறைவனால கொடுக்கப்பட்ட பெரிய சக்தியில் அதுவும் ஒரு சக்தி. இன்றைய தினத்துல துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பத்மநாபர் வழிபாடு, திருப்பதி மலையான் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு. விருச்சிகராசி என்பர்களே, அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிச்சிருவேன். ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற ஒரு வெறி உள்ள இருந்துட்டு இருக்கும். 4 பேர் என்ன சிரிக்கிற மாதிரி இருப்பா, ஆனா அவா முன்னாடி நான் ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம். இடம், பொருள், வீடு, மனை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூடிய சீக்கிரம் வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதா இருக்கு. பிரயாண அலைச்சல்கள் இருக்கும், உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும். கொஞ்ச நாள்ல உடல் ரீதியான உபாதைகள் சரியாயிடும். படிப்பின் மேல் கவனம் செலுத்தினோம்னா வெற்றி நிச்சயம் உண்டு. சில பொருட்களை வாங்கி வித்துன்னு இருக்கிறவா, ஃபேன்சி ஐட்டம், நகை சம்பந்தமா, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா காஸ்டியூம் சம்பந்தமாக இந்த பொருட்கள் எல்லாம் விற்கக்கூடியவாளுக்கு, வாங்கி விற்கக்கூடியவாளுக்கு லாபகரங்கள் ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடத்துல பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சி, விடாமுயற்சி, அவ இடமாற்றுறது பார்த்தா இடமாற்றம் வெற்றியும் அமைஞ்சு கொடுக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு அப்பப்போ கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நெகட்டிவான சில விஷயத்தை சொல்லுவா, அதை காதலியே வாங்க வேண்டாம், பாசிட்டிவான எண்ணத்துல இருந்தெல்லாம் நிச்சயம் சக்சஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், விசேஷ வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்கள், 1 ரூபா சம்பாதிக்கும் போது 10 ரூபா செலவுகள் வந்துடுறது. என்னப்பா அது, சம்பாதிச்சு கையில வச்ச உடனே செலவாயிடுச்சேன், இப்படி தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு இருக்கா. 7.5 சனியில இந்த தேவைக்காவது வருதுன்ற சந்தோஷப்பட்டுக்கணும். கரெக்டா பாருங்க, உங்களை சிரமப்படுத்துறது இல்லையே. ஆக அதை நினைச்ச மனசுல நிம்மதி போட்டுக்கணும். வந்துடுது போயிடுறது, வந்தது போயிடுது, பரவாயில்ல. எப்ப சேமிக்கிறது, சேமிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்குண்டான ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் உங்களுக்கு கரெக்டா நீங்க ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இறைவனுடைய சக்தி என்பது தேவை, பல பேர்த்தோட ஒத்துழைப்பும் தேவை. அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, குழந்தைகள் பேர்ல எதையாவது சேமிப்பு வைக்கிறது, இது போன்ற நல்ல சத்காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். தனுராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நன்னா இருக்கும். பயங்கள் போய் நன்மைகள் பெருகும். சொந்த பந்தத்துடன் ஒற்றுமைகள் கூடி வரும். கணவன் மனைவி கிடையாது அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பெருமையான நாள், பல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் யோசிப்போம், இதை பண்றோம் அதை பண்றோம், ஏதாவது காரியம் சக்சஸ் ஆகுமான்னு நம்மளுக்குள்ளே சந்தேகம் இருக்கும். ஆனால் சக்சஸ் ஆகும். எங்கேயும் மதிப்பு இல்லைன்னு சொல்லிருப்பா, எல்லாரும் நன்னா மதிப்பு வச்சுட்டு இருப்பா. சில நேரங்களில் நம்மளை நம்மளே தாழ்த்தி பார்க்கறது, அப்படி கிடையாது, உங்களை விட உயர்வானவா எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளில் செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உண்டு. பாசிட்டிவ் திங்கிங் என்றைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மாரராசி என்பர்களுக்கு நீ குடும்பத்தாரோட சேர்ந்து எங்கேயும் வெளியில் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். டயர் சம்பந்தமாக, வாகன சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மர சம்பந்தமாக, கதவு சம்பந்தமாக, அதே மாதிரி பைப்பு சம்பந்தமாக, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சம்பந்தமாக பண்ணுறவா, பம்பிங் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் புதிய புதிய வேலை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றியடையும் அற்புத வழிபாடு.
கும்பராசி நேர்களே, நிறைய விஷயத்த பிறர் உங்ககிட்ட நல்ல சாதாரணமா பேசாம ரொம்ப ஆழ்ந்து பேசினா வா நம்பிடுவேன். நாளைக்கு ஏதாவது உதவி செய்யணும், ஏதாவது சட்டுன்னு காசு எடுத்து கொடுக்கு, சட்டுன்னு எடுத்து கொடுக்கறது, இதுவே நம்மளுடைய வீக்னஸாகவும் போயிடுது. என்ன அப்படின்னா, இவாட்டா போய் காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். முந்தியெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து பயந்துட்டு இருப்பா, இப்போ ரொம்ப நம்ம இடம் கொடுக்க நம்மகிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய வளர்ந்துருப்பா. அதனால பார்த்து யோசிச்சு ஒவ்வொருத்தட்ட எல்லா காரியத்தையும் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது நல்லது, இல்லைன்னா அட்வான்டேஜ் நிறைய எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்கள் நம்ம யதார்த்தமாக அவள் அர்த்தம் புரியாமல் பேசிட்டோம்னா அந்த பேச்சுதல் கூட தப்பாக வரத்துக்குன்னதாக இருக்கும். அதனால வேலையாட்கள்கிட்டையும் கூட பார்ட்னராக இருந்துட்டு இருக்கிறவாள்கிட்டையும் கூட சேர்ந்துட்டு இருக்கிறவாள்கிட்டையும் ரொம்ப கவனமாக செயல்படுறதும், வியாபார நுணுக்கங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கே திருப்பியாருது காதில் எட்டும் போது மனசங்கடங்கள் இருக்கும். கும்பராசி என்பர்கள் தெய்வ அனுகிரகத்தில் எதையும் ஜெயிப்பில்லை. இந்த சில காரியங்கள் சில நேரங்களில் கவனம் என்பது தேவை. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறது விசேஷ பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய உற்சாகமான காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிவிடுவேன், திருப்பி இது சக்ஸஸ் ஆகுமா, நீங்கள் இருக்க எதுக்கு கவலைப்படாது, கடவுளுடைய அனுகிரகம் உங்களோட உழைப்பு இருக்கு, வெற்றி நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். அதே போன்ற பல நேரங்களில் ஏற்பட்ட கவலைகள் தடைகள்லாம் போய் நன்மைகள் புருகிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில யோசனைகள்லாம் சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும், சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டதெல்லாம் போகும், நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். காசு சேமிச்சு வந்தோ திடீர்னு ஒரு விஷயத்துக்கு அது உதவிகரமாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல படிப்பு, செல்வம், சக்தி அருளும் அற்புத அம்பிகை வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. நம்ம தாம்பாளத்தில் முழுக்க பார்த்துட்டேன்னா புஷ்பத்தை அழகாக எடுத்து வைங்க, மஞ்சள் நிற புஷ்பத்தை சுற்றிலும் அடுக்கி வச்சுருங்க. நடுவில் மட்டும் 3 வெத்தலையை போடுங்க. அந்த 3 வெத்தலையில் அம்பாளுடைய முகம் எல்லா கடைகள்லையும் விற்க அந்த அம்பாளுடைய முகத்தை எடுத்து வச்சுண்டு, அம்பாளுக்கு மீதி இருக்கக்கூடிய 2 வெத்தலையில் 1 வெத்தலையில் மஞ்சள் கிழங்கும், 1 வெத்தலை கழுக்கண்டு எடுத்து வச்சிடணும். அம்பாளை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக பாவித்து ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் சரஸ்வதியை நமஹ, ஓம் மகாலட்சுமி நம அப்படின்னு அந்த குங்கும அர்ச்சனை பண்ணணும். அந்த குங்கும அர்ச்சனையை அம்பாளுடைய அந்த முகத்துக்கு முன்னாடியே அழகாக போட்டுக்கிறது. அப்படி போட்டுண்டு கடைசியில் தூப தீப நைவேத்தியம், அப்படி நைவேத்தியத்தை பண்ணி தீபாரணை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்படி தினம் தினம் 9 நாட்கள் தொடர்ந்து பண்ணி கடைசியில் அந்த அம்பாள் முகத்தை எடுத்து சுவாமிகிட்ட எடுத்து வச்சு விடலாம். இப்படி அந்த குங்குமத்தை தினம் தினம் நெற்றியில் எட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த கல்கண்டை குழந்தைகள் யாராக இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் வெளியில் போகும்போது. அந்த மஞ்சளை ஆண்களாக இருக்கும்போது அழகாக வெத்தலையில் மடித்து எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம், காசை வச்சு வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அழகாக கயிறு கட்டி நம்மளோட திருமாங்கலத்துக்கு மேலே கட்டிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா புடவை, அந்த புடவையில் முடிஞ்சு வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளை வேண்டினோம்னா வித்யம், அதாவது படிப்புக்கு, அடுத்தது செல்வத்துக்கு லக்ஷ்மி, சக்தியை கொடுக்கக்கூடிய துர்கை, 3 அம்பிகையுடைய வழிபாடு மூகாம்பிகை வழிபாடாக உங்களுக்கு இருந்து உதவக்கூடியதாக இருக்கும். நம்பாளை பிரார்த்தனை பண்ண வெற்றி நிச்சயம் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம், செல்வத்தை அருளும் வித்யம் படிப்பை அருளும் சக்தி அருளும் அற்புதமான அம்பிகை வழிபாடை பற்றி இன்றைக்கி பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.